ஏ இன்ஸ்பெக்டர், நான் ஒண்ணு நினைக்கிறேன், வேற ஒண்ணு நடக்குது சார். என்னோட இடத்துல வேறொருத்தர் இருந்திருந்தா இந்நேரம் நீங்க மாட்டிருப்பீங்க. யோ, நீ இருக்க தைரியத்துலதான் அந்த கௌரி பொண்ணை கொல்றக்கா மூணு பேர் அனுப்பிச்சு வச்சேன். அந்த மூணு பேர் ஒருத்தனு பின்னாடி ஒருத்தன செத்து போயிட்டானு. அந்த சாவுக்கு என்ன காரணம் எனக்கு இதுவரைக்கும் தெரியலையா? அதை முத கண்டுபிடி. இம்மிடியா கண்டுபிடிக்கிறேன். இதுவரைக்கும் நடந்த கொலையில அந்த மூணு பேரும் தற்கொலை தான் பண்ணிக்கிட்டாங்கன்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. தற்கொலையா? ஒன்னும் புரியலையே. இருந்தாலும் போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. ஏண்டி, நேரம் பொழுது விடிஞ்சா மாதவனுக்கு போன் பண்றது, இமெயில், வாட்ஸ்அப் அனுப்புறதுன்னு இருப்ப. இன்னைக்கு போனும் பண்ணல, மெயில் அனுப்பல. ஏன், உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? கேக்குறேல, ஏதாவது பிரச்சனையா? சாச்ச, மாதவனோட தங்கச்சி அஞ்சலி காணாம போயிட்டாள்ல, இன்னைக்கு அவளோட பர்த்டே. மாதவனுக்கு தங்கச்சினா உயிர். இன்னைக்கு அவளை ஏன் நினைச்சுட்டு இருப்பான்? இந்த நேரத்தில் அவனுக்கு போன் பண்ணி மனசை நோகடிக்க கூடாது. எனக்கும் இன்னைக்கு மனசே சரியில்லடி. ஏன்னா என்கிட்ட தான் அஞ்சலி பாரதம் கத்துக்க வருவா. என்ன அண்ணியா பார்க்கணும்னு எவ்வளோ ஆசைப்பட்டா தெரியுமா? அவன் இன்னைக்கு என் கூட இல்லையே நினைச்சா. அவ பரதம் கத்துக்க வரும்போது கூட மற்ற குழந்தைங்களை விட ரொம்ப ஆர்வமா இருப்பா. இன்னைக்கு எல்லாருமே ரெடியா இருக்கீங்களா? வெரி குட். ஒவ்வொருத்தரும் ஆடி காட்டுறீங்களா? அஞ்சலி பாப்பா சூப்பரா ஆடுற. செல்லும், போய் உட்காரு. எல்லாரும் நல்லா ஆடுறீங்க, இன்னைக்கு இது போதும். கௌரி டீச்சர், நீங்க என்னைக்கு எங்க வீட்டுக்கு அண்ணியா வருவீங்க? மாயாடி அஞ்சலி என்ன பார்க்க வருவாளா? அலாதடி, ஃபீல் பண்ணாத கௌரி. எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? அஞ்சலி, உன்னை எங்கெல்லாம் தேடுறேன் தெரியுமா? அப்படி என்னமா அண்ணன் மேல கோவம் உனக்கு? அண்ணே, அண்ணே, இருமா ஒரு நிமிஷம். அண்ணே. என்னமா இருமா ஒரு நிமிஷம். அண்ணே. என் அஞ்சலி செல்லத்துக்கு என்ன வேணும்? அண்ணே, எனக்கு நாளைக்கு பர்த்டே, ஏதாவது வாங்கி கொடுன. என்ன வேணும் உனக்கு? லிப்ஸ்டிக், ஐப்ரோ, பால், ஓகே, பலூன்ஸ், அடுத்தது பவுடர், பவுடர், ஓகே. அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் கேக் வேணும் அண்ணே. கேக்கு, சாக்லேட் நிறைய வாங்கிட்டு வாங்க. சரிடா சொல்லும், எல்லாத்தையும் வாங்கிட்டு வரேன். ஓகேவா? ஓகே சரிண்ணே. நீ பிறந்தப்பவே அம்மா இறந்துட்டாங்க. அந்த துக்கத்துல மறு வருஷமே அப்பாவும் இறந்து போயிட்டாரு. நீ மட்டும்தான் சொந்தம்னு நினைச்ச. ஆனா நீயும் என்ன விட்டு போயிட்டா, நான் எங்கம்மா போவேன்? போயிட்டு போயிட்டு போமா. போ 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 போ.
அஞ்சலி, ஒவ்வொரு நிமிஷமும் உன் எண்ணம் தம்மா என் நினைப்புலயே இருக்கு. ஆடுங்க அம்மா, இங்க வாயே, ஆடுங்க ஆடுங்க அம்மா. டீச்சர் கேட்டாச்சு, டீச்சர் டீச்சர் டீச்சர். ஐயோ கௌரி கௌரி, என்ன ஆச்சு? யாரோ தண்ணி கொண்டு வாங்களே பாப்பா, கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா. இது எடுத்து வரேன் சீக்கிரம். கௌரி என்னமாச்சு? ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே, என்னமாச்சு கௌரி? கௌரி எனக்கு பயமா இருக்குமா, என்னமாச்சு? என்னால முடியலம்மா, மயக்கமா இருக்கு, படபடப்பா இருக்கு, என்னால முடியலம்மா, மயக்கமாச்சு, எனக்கு பயமா இருக்குமா கௌரி, என்னமாச்சு? முடியலம்மா, வந்துட்டு போலம்மா, என்னமாச்சு? எனக்கே தெரியலம்மா, மயக்கமா இருக்கு. ஐயோ டாக்டர், டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது மயங்கி கீழே விழுந்துட்டா, ப்ராப்ளம் ஒன்றும் இல்லையே? நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. இவளுக்கு விட்டமின் ப்ராப்ளம், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. இந்த டேப்லெட்ஸ் வாங்கி கொடுங்க, எல்லாம் சரியாயிடும். ஓகே, அடுத்த வாரம் வந்து என்ன பாருங்க. சரிங்க டாக்டர், தேங்க் ரொம்ப நன்றி. வரேன் டாக்டர். வரேன் டாக்டர். என்னங்க மாதவன் கிட்ட பேசுனீங்களா? அவன் என்ன சொன்னா? அந்த மாதவன் பையன் சொத்து நம்ம கையை விட்டு போயிரும் போல தெரியுது சகந்தலா. என்னங்க சொல்றீங்க? அவனுக்கு என் பொண்ணை கல்யாணம் முடிச்சு கொடுத்து அந்த சொத்தெல்லாம் நான் அனுபவிக்கலாம்னு நினைச்சேன். ஆனா அந்த பையன் ஏதோ கௌரிங்கிற பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கானா, அதை கேட்டதுல இருந்து எனக்கு ஒரே டென்ஷனா இருக்குமா. யாருங்க அவ? யாரா? இந்தா இவதான். என்னங்க இந்த பொண்ணு எனக்கு தெரியுங்க. என்ன சொல்றேன், இவ உனக்கு தெரியுமா? நம்ம ஆஸ்பத்திரிக்கு வருவாங்க. ஏ எதுக்கு வருவா? ஏதோ லேடிஸ் பிரச்சனை, அதுக்காக வருவா. இவளால என் பொண்ணோட வாழ்க்கையே பாதிக்கப்பட்டுருச்சு. என்ன சொல்றாரு இவரு, ஒண்ணு புரியலையே. இந்த மாதிரி அவ ட்ரீட்மெண்ட் வரும்போது அவளை எப்படியாவது போட்டு. என்னங்க சொல்றீங்க? என் பொண்ணுக்கு எப்படியாவது நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்து செலுத்தலாம், தயவு செய்து இவ்வளவு கொன்று. சரி விடுங்க, நான் பாத்துக்கிறேன், அவ கதையை நான் முடிக்கிறேன். இந்த ஒரு உதவி செஞ்சா போதுமா? சரி நீங்க சாப்பிட்டீங்களா? முதல்ல போய் சாப்பிடுங்க, நான் பாத்துக்கிறேன். போங்க, நான் பாத்துக்கிறேன். நீ நம்பிட்டே இருக்கேன், வரேன். நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேல்ல. இது அக்ரகாரத்துல டான்ஸ் கிளாஸ் நடத்துற பொண்ணாச்சே, நீங்க கவலைப்படாதீங்க, இவ கதையை நான் பாக்குறேன்.